போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே. லாஸ்ட் ஒரு ரெண்டு மாசமா எந்த பங்கு திரும்பினாலும் சரி, எந்த சேனலை நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி அரசியல் மன உளைச்சலுக்கு நீங்களும் ஆளாயிருந்தீங்கன்னா வெல்கம் டு தி கிளப். பிகாஸ் எனக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன பசங்க கிட்ட போய் சாக்லேட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா எப்படி அவங்க செம ஜாலி ஆயிடுவாங்களோ, அதே மாதிரி எலெக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா போதும் நம்ம கவர்மெண்ட் செம ஜாலி மூடுக்கு போயிடும். பட் நம்ம கவர்மெண்ட் ஒன்ஸ் ஜாலி மூட்குள்ள போயிருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்த மாசம் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த டிராஸ்டிக்ல நம்ம கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஏகப்பட்ட ரூல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள பாஸ் பண்ணி சம ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமாலுமே இந்த பாஸ் பண்ண ரூல்ஸ் எல்லாம் அவசியமா தேவையா, யாருக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம தரணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைட்ல இருக்க பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க தரன், வெல்கம் டு தரணம். ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலே எல்லாருமே அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது எக்ஸாம்ஸா தான் இருக்கும். எக்ஸாம்ஸ் என்னதான் ரொம்ப கொடூரமா இருந்தாலுமே அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் ஸ்டடி லீவ் எப்பயுமே நமக்கு கொடுப்பாங்க. ஆனா அவங்க கொடுக்கற ஸ்டடி லீவா நம்ம கரெக்டா ஸ்டடிஸ்க்கு யூட்டிலைஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது ஒரு ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன் சொல்லலாம். பட் அந்த ஸ்டடி லீவை கேட்ட உடனே நம்ம மைண்ட்ல எப்படி நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் விட்டுலாம், கடைசி ஒரு நாள் புக் எடுத்து படிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிளான் பண்ணுவோம். பட் நம்ம பிளான் போறதா எப்பயுமே நடக்காது. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா எக்ஸாம் அன்னைக்கு முன்னாள் நைட்டு தான் நம்ம புக்கே எடுப்போம். வழக்கம் போல ஏதோ ஒரு பழைய டாபிக்ஸ் ஒரு நாலஞ்சு டாபிக்ஸ் நம்ம கடிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுவோம். எக்ஸாம் எழுதிட்டு அது ஃபெயில் ஆயிடுவோம், அது வேற டிபார்ட்மெண்ட். அதே மாதிரிதான் நம்ம கவர்மெண்ட்டும். அவங்க என்னதான் அவங்களோட ரூலிங் பீரியட் அஞ்சு வருஷமா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நாலரை வருஷம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்க ரியலா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கறதுதான் இதுல இருக்க ஹைலைட். எலெக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே போதும், எப்படி பாகுபலி படத்துல தேவசேனா மகிழ்மதிய உயிர் தெழு அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் இப்ப உயிர் தெழுந்திருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸா நம்ம கவர்மெண்ட்டுக்கு மக்கள் மேல அவ்வளவு பாசம், சம்பந்தமே இல்லாம ஏகப்பட்ட ரூல்ஸ் ஆக்சுவலா பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டா அது அவங்களுக்கும் தெரியல, படிச்ச நமக்கும் தெரியல. பட் ஆனா இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஆக்சுவலா பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அப்படி என்ன ரூல்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்கலாம். ரூல் நம்பர் ஒன், ஆல் கிளியர். கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்கு பிட்டெல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்டாஃப்ஸுக்கு தெரியாம பேப்பர் எல்லாம் சேஸ் பண்ணி பாஸ் பண்றவனுக்கு சீனே கிடையாது. இப்ப யாருக்கு மிகப்பெரிய சீன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருந்தீங்கன்னா, அஞ்சு மார்க்ல நீ அரியர் வச்சிருந்தாலும் சரி, ஆதாயம் காலத்துல இருந்து நீ அரியர் எழுதிட்டு இருந்தாலும் சரி, எக்ஸாமுக்கு ஃபீஸ் மட்டும் நீ பே பண்ணிருந்தா போதும், பேனா கூட நீ ஓபன் பண்ண தேவையில்ல, ஆல் கிளியர் அப்படிங்கிற ஒரு ரூல தான் பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரூல எக்ஸாக்டா எதுக்கு நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கேட்டா அவங்களுக்கு ஆக்சுவலா அது தெரியல. பட் ஆனா இந்த ரூலை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் வேற லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு டவுட்மே இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆல்ரெடி படிச்சு நல்லா வேலையில இருக்கவனுக்கே நீ கிழிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து வெளியே துரத்துட்டு இருக்காங்களே, இதுல இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆல் கிளியர் கொடுத்தீங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி போய் வேலைக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டா நம்மள ஆன்டிடின்னு சொல்லுவாங்க. எதுக்கு நமக்கு? ரூல் நம்பர் டூ, நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, பேங்க்ல போய் எவ்வளவு வேணா கடன் வாங்கிக்கோ. ஃபைனலா தள்ளுபடி அப்படிங்கிற ஒரே வார்த்தையில நீ வாங்கின கடன் எல்லாம் நான் பேங்க்ல இருந்து ரத்து பண்ணிடுவேன், சோ தட் நீ ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரூலை யூஸ் பண்ணி நிஜமாலுமே விவசாயிங்க எத்தனை பேர் பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லலாம். பட் ஆனா இந்த ரூலை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விவசாயத்தை காக்க வந்த விடிவெளியே அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஒரு பேனரை வச்சு எல்லாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா எமோஷனலா எலெக்ஷனுக்கு ஓட்டு உசார் பண்ணிட்டாங்க. பேசிக்கலா ஒரு காமன் மேனா திங்க் பண்ணி பார்த்தா, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கூட அவனால் திருப்பி கட்ட முடியலனா கவர்மெண்ட் அவனோட லைஃப்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் க்வெஸ்சன் எல்லாருக்குமே வரும். ரூல் நம்பர் த்ரீ, ஆல்ரெடி காலேஜ் பசங்களுக்கு தான் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டு அவங்க வாழ்க்கையில எப்படியோ ஒன்று முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலை பாஸ் பண்ணிங்க. ரைட்டு, ஸ்கூல் பசங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஆல் பாஸ் அப்படிங்கிற ரூலை பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, சின்ன பசங்களோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம், கொரோனா அவங்களுக்கு எல்லாருக்குமே பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ரைட்டு, ஆன்லைன் கிளாஸ் தான் நடத்துது, அங்கே பாத்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்க கிட்ட சரியான ஆன்சர் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் அப்படின்னா ஸ்கூல்ல தான் நடக்கணும், ஸ்கூல்ல பசங்களாம் வந்து எக்ஸாம் எழுதுனா அவங்களுக்கு கொரோனா வந்துடும், சோ எக்ஸாம் நடக்காது, ஆல் பாஸ் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன்.
நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. இந்த ஆல் பாஸ் ரூல் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. பட் ஆனா நிறைய நைன்டிஸ் கிட்ஸ் அகை நம்மள மாதிரி இருக்கவங்க காண்டா இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் நாம படிச்சிட்டு இருந்தப்ப இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வைத்தறிச்சல் தான். இதுக்கே இவ்வளவு நீ காண்டானா எப்படின்னு போற போக பார்த்தா இப்ப இருக்கிற டுவெல்த்துக்கு எக்ஸாமே இல்லாம பாஸ் பண்ற மாதிரி ஒரு பெரிய திட்டத்தை நம்ம கவர்மெண்ட் தீட்டிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அப்படி நடந்துச்சுன்னா சீரியஸாவே அவங்க ஒரு லக்கி செட் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த வீடியோல சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் நீங்களும் ரைட் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Until then, it's signing off Tharan. Stay tuned for Tharan Atom.